ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் பிரதர்ஸ் வ்ளாக். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன். எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான மெயின் டாப்பிக்காக என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன். அந்த இதுதான் மெயினாக போயிட்டுருக்கு. அதாவது வந்தீங்கன்னா நம்மளோட காவல்துறை சார்பில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பயங்கரமான போக்குவரத்து வாகனங்களை வந்துட்டு நிறுத்தி வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா பேர்கிட்ட நிறையா டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதுல அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல பேர் வந்துட்டு பலவிதமான ஃபைன் வந்துட்டு, அதுவும் இப்போ ஃபைனோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா தாறுமாறாக ஏறி இருக்குதுன்னு தான் சொல்லலாம். முன்னாடி 100 ருபீஸ் இருந்தால் கூட கொடுத்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1000 ருபீஸ் தான் மினிமம் ஃபைனுங்கிற மாதிரி இருக்குது. அதாவது மினிமம் ஃபைனுங்கிறது பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மினிமம் ஃபைனே வந்திருக்கு. மிச்சப்படியாக நீங்கள் வந்துட்டு வேறு வந்துட்டு இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வந்தாலோ ஹெல்மெட் அப்போதே இன்சூரன்ஸ்க்குனா பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி வந்து 500 ரூபாய் நம்ம வந்து ஃபைன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் வரைக்கும் வந்துட்டு ஃபைன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நியூஸில் பார்த்த வரைக்குமே ஏகப்பட்ட பேர் வந்துட்டு மாட்டியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். எதனால்னா நிறையா பேர் வண்டியில் வராங்க, வரும்போது பார்த்தா ஹெல்மெட் போடாமல் வந்துடுறாங்க. ஹெல்மெட் போடாமல் வந்தால் 1000 ரூபா ஃபைனு. இன்றைக்கி பார்த்தேன் நியூஸில், இன்றைக்கி ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, சென்னையில் வந்துட்டு ஒருத்தருக்கு போட்டாங்க ஃபைனு. அவர் வந்துட்டு லைசன்ஸ் இல்லாதவங்க நிறைய பேர் வந்து எல்எல்ஆர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வண்டி ஓட்டலான்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி நீங்கள் எல்எல்ஆர் யூஸ் பண்ணி வண்டி ஓட்டிங்கனாலும் சிட்டிக்குள்ளே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி தான் இந்த விஷயத்தை வந்துட்டு நமக்கு இந்த போலீஸ் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. எல்எல்ஆர் வந்துட்டு நீங்கள் வச்சு வண்டி ஓட்டுறீங்கன்னா பின்னாடி வந்து லைசன்ஸ் வச்சுருக்கவங்க ஒருத்தவங்க வந்துட்டு வண்டியில் உட்காந்துருக்கணும், நம்ம கம்பல்சரி வண்டியில் எல்லுங்கிற ஸ்டிக்கர் ஓட்டிருக்கணும். அது ரெண்டுமே இல்லைனாலும் ஃபைன் போடுவாங்க. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைன் போட்டாங்கன்னா 5000 ருபீஸ் ஃபைன் போட்டாங்க. எது எதுனாலனா இன்சூரன்ஸ் வண்டிக்கு இல்லை அதுக்கு ஒரு 2000, அப்புறம் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாததுக்கு வந்துட்டு ஒரு 1000 ரூபா, அப்புறம் ஹெல்மெட் போடலை இதுக்கு வந்துட்டு ஒரு 2000, மொத்தம் வந்துட்டு 5000 ரூபா வந்துட்டு ஃபைனாக போட்டாங்க. ஸோ எது எதுக்கு வந்துட்டு என்னென்ன ஃபைன் போடுறாங்க, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபைன் போட்டிருக்காங்க. சீட் பெல்ட் போடலைனாலும் ஃபைன், காரில் போகிறவங்க வந்து சீட் பெல்ட் போடலைன்னா கண்டிப்பாக ஃபைன், இந்த மாதிரி பல விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம திருப்பூரில் வந்துட்டு இதே ஃபைன் வந்துட்டு நடைமுறைக்கு வந்திருக்கான்னு பார்த்தா, ஆமாம், இன்றைக்கி திருப்பூரில் எங்கள் அவினாசியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. அவினாசியில் முதற்கொண்டு வந்துட்டு ஃபைன் வந்துட்டு போட்டிருக்காங்க. எது எதுக்கு என்னென்ன மாதிரி ஃபைன்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்துட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது நம்மளோட வீடியோவில் வந்து கிளிப்பிங்ஸாக யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுறேன், கிளிப்பிங்ஸாக யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக, நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எது எதுக்கு என்னென்ன ஃபைன்னு சொல்லி நான் இப்போ வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் வந்து நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு போக்குவரத்து காவல்துறையோடது அவினாசியில் இருக்கிற இதில் வந்து எனக்கு வந்து ஷேர் ஆகி வந்துட்டு ஒரு குரூப் மூலமாக கிடச்சிது. அதாவது புதிய மோட்டார் வாகன சட்டம் அதோட பிடி பார்த்திங்கன்னா 19/10/2022 இந்த இது வந்துட்டு அமலுக்கு வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி தான் வந்துட்டு வெயிட்டாக வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு, அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்துட்டு வண்டியில் பஸ்லலாம் வந்துட்டு தொங்கிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு சர்க்குலர் அனுப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் யாருங்கிறத பார்த்து அதே நேரத்தில் வந்துட்டு பேரண்ட்ஸ் சைடில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸை வந்துட்டு பேரண்ட்ஸ் மேலே வந்து ஆக்ஷன் எடுப்போம், இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்படி போகக்கூடாதுன்னு, அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பைக் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு ரூல்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அந்த ஃபைனோட லிஸ்ட்டை பற்றி எது எதுக்கு என்னென்ன ஃபைன் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் பார்க்காதவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுற, தலைக்கவசம் இல்லாமல் வாகனம் ஓட்டிங்கன்னா 1000 ரூபாய் அபராதம். அதான் ஃபஸ்ட்டு இது போட்டிருக்காங்க. அதே மாதிரி சீட் பெல்ட் போடாமல் காரில் வந்து ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னு வைங்களேன், அதுக்கும் 1000 ருபீஸ் வந்து கன்ஃபார்ம் ஃபைன் அப்படின்ட்டுருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க மிஷினை வந்து காமிக்கிறாங்க. மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு போடும்போதே வந்துட்டு காமிச்சிருது, இப்போ சீட் பெல்ட்டு என்ன வந்துட்டு விதிமீறல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மிஷினில் போடும்போதே அதுக்கு என்ன ஃபைனோ அதுவே எடுத்துகிட்டு வந்துடுது. அதனால் ஸோ நோ மோர் காம்ப்ரமைஸ். அவங்க வந்துட்டு பில்லை தட்டிட்டாங்கன்னா அந்த செலான் வந்துடும், நீங்கள் ஃபைன் கோர்ட்டில் கட்டியே ஆகணும், அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ ஃபைன் அவாய்ட் பண்ணுறதுக்கு சில அந்த ரூல்ஸை என்னமோ, இன்சூரன்ஸ் இல்லையா, இன்சூரன்ஸ் வந்து நிறையா பேர் என்ன நினைக்கிறோன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நம்மளோட நல்லதுக்காக தான் இன்சூரன்ஸுங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் போய் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டுருங்க. வண்டிக்கு நீங்கள் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 வந்துட்டு நீங்கள் இது பண்ணுவீங்க, இன்சூரன்ஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. அதே வந்துட்டு இன்சூரன்ஸ் இல்லாமல் மாட்டிங்கன்னு வைங்களேன், 2000 ரூபா வரைக்கும் ஃபைனே பே பண்ண போகிறீங்க. ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸே கட்டிட்டு போயிடலாம். லைசன்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு வண்டி ஓட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணிங்க, வண்டியில் எல்லாம் ஓட்டிக்கோங்க. அதே நேரத்தில் வந்துட்டு பின்னாடி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்க ஒருத்தரோட போங்க, அது இல்லாமல் போகாதீங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. சரி, நம்ம இந்த டாபிக்குள்ளே வரலாம். மூணாவது, குடிபோதையில் வாகனம் ஓட்டினால்
குடிப்பவர் பின்னால் அமர்ந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஃபைன் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் வந்து ஃபைன் போடுவேன்ட்டு போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் செல்ஃபோன் பேசிக்கிட்டு நம்ம ஊரில் ஏகப்பட்ட பேர் போகிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் செல்ஃபோன் பேசிட்டு போனால் தானே பிடிப்பாங்க, ஹெட்ஃபோன்லாம் பேசிட்டு போனால் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கு வந்து ஒரு டிவைஸ் வந்துருச்சா, நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் ஃபோன் பேசிட்டு போகிறீங்கனாலோ அவங்க லாங்கிலேருந்து உங்களை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்குவாங்க. ஃபோட்டோ எடுத்து உங்கள் மேலே வந்துட்டு சார்ஜ் ஃபைல் பண்ணி ஃபைன் போட்டுருவாங்க. அது எப்படி இருந்தாலும் அவங்களோட போர்ட்டல் மூலமாக வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபைனோட மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு செல்ஃபோன் பேசிட்டு போனீங்கனாலும் 1,000 ரூபா ஃபைன். அப்புறம் வந்துட்டு அதிவேகமாக பைக் ஓட்டுறீங்க, இப்போ பைக்கும் சரி காரும் சரி எந்த ஒரு இதர வாகனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு வந்து ஓவர் ஸ்பீடு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் டிவைஸ் வச்சு செக் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் வீடியோவில் பார்த்தேன், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடு டிவைஸ் வச்சு செக் பண்ணாங்க. நிறையா ப்ரைவேட் பஸ் கம்பெனி பஸ்ஸுக்கு வந்துட்டு ஃபைன் போட்டாங்க. ஸ்பீடாக வண்டி ஓடனா அதிவேகமாக வாகனத்தை இயக்குவதுக்கு 2,000 ரூபா வந்து ஃபைன் போடுறாங்க. அடுத்து சரக்கு வாகனம் ஓட்டுறவங்க நீங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சரக்கு வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிக பாரம் ஏற்றினா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஓவர் லோடில் போகுதுன்னா 20,000 வந்து ஃபைன் போடுறாங்க. அதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு டன் அந்த ஒவ்வொரு டன் வந்து நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணுறதுக்கும் 1,000 ருபீஸ் வந்து ஒவ்வொரு டன்னுக்கும் வந்து ஃபைன் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. அதாவது ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் ஃபுல் ஃபுல்லோடு எடுத்துனீங்கன்னா 20,000 ரூபா ஃபைனு, அதுக்கு மேலே ஒவ்வொரு டன்னுக்குமே வந்துட்டு 1,000 ருபீஸ் வரைக்கும் ஃபைன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சிக்னலை வந்து மதிக்காமல் நிறையா பேர் வந்துட்டு பைக்கை ஓட்டிகிட்டு போயிடும். சரி சிக்னலில் ஒரு 2 செகண்ட் அந்த மாதிரி சிக்னலை மதிக்காமல் வாகனத்தை ஓட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா 500 ருபீஸ் ஃபைன் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சரக்கு வாகனத்தில் ஆட்கள், அதாவது வந்துட்டு இப்போ லோடு ஏற்றுற ஒரு டாடா ஏஸாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஆளுங்களை ஏற்றிட்டு போவாங்க. அந்த மாதிரி வண்டிங்களில் ஆளுங்களை ஏற்றிட்டு போனீங்கன்னா டெஃபினெட்லி ஃபைன் போடுவாங்க. அதோடய ஃபைன் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 1,000 ருபீஸ் வரைக்கும் ஃபைன் போடுறாங்க. ஸோ வந்துட்டு சரக்கு வாகனத்தில் வந்துட்டு எக்காந்த கொண்டு ஆளுங்களை ஏற்றிட்டு போகாதீங்க. மூணாவது மெயினான விஷயம், நிறைய பேர் வந்துட்டு வண்டி ஓட்டுறோம், நிறைய பேர்கிட்ட லைசன்ஸ் இல்லாத விஷயம், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5,000 ருபீஸ் ஃபைன் வந்துட்டு நோ மோர் காம்ப்ரமைஸ், 5,000 ருபீஸ் ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வாகனம் ஓட்டிங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்கனாலே 1,500-1,000 ரேஞ்சுக்குள்ளே தான் பைக்குக்கு வரும், காருக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கூட வரும் நீங்கள். ஸோ வந்து நீங்கள் இதை போடுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா 2,000 ருபீஸ் வந்து நீங்கள் ஃபைன் பே பண்ணுவீங்க. 1,500 ருபீஸ் இல்லை 100 சிசிக்கு லோ வண்டியாக இருந்துச்சாமே 1,000 ருபீஸ்க்குள்ளே தான் ஃபைன் வருது. 100 சிசிக்கு மேலே போகும்போது தான் வந்துட்டு ஒரு 2,000 ருபீஸ் வரைக்கும் வரும். ஸோ 1,500-2,000 வரைக்கும் வரலாம் சிசி நம்ம வச்சுருக்க பைக் சிசியை பொறுத்து. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க, போடாமல் இருந்தீங்கன்னா 2,000 ரூபா ஃபைன். அப்புறம் இருசக்கர வாகனத்தில் 3 பேர் ட்ரிபிள்ஸ் வந்துட்டு இது பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 1,000 ரூபா ஃபைன் அந்த மாதிரி கணக்கு பண்ணி 3 பேர் பண்ணிங்கன்னா 3,000 ரூபா ஃபைன் வந்துடும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா வாகனங்களில் அனுமதிக்க எண்ணிக்கையை விட கூடுதலாக எடு, அதாவது இப்போ வந்துட்டு ஒரு காரோ இல்லை வேறு பஸ்ஸு இந்த மாதிரி பஸ்ஸுங்க காரில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 5 பேர் தான் போக முடியுங்கிற காரில் ஒரு 6 பேர் 7 பேர்னு போனீங்கன்னா ஒரு நபருக்கு வந்துட்டு 200 ரூபாங்கிற மாரிக்கு ஃபைன் போடுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம எல்லோரும் அந்த டிஃப்ரெண்ட்டான ஹாரன் அடிக்கிறதுக்கு வந்து பைக்கில் வச்சுருப்போம், அந்த டிஃப்ரெண்ட்டான ஹாரன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், தேவையான இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, தேவையில்லாமல் வந்துட்டு நீங்கள் அந்த ஹாரனை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஹாரன் யூஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வரைக்கும் ஃபைன் போடுறாங்க. 10,000 ரூபா ஃபைன் போட்டுறாங்க. அதனால் ஸோ இது பண்ணாதீங்க. பர்மிட் இன்றி வாகனம் ஓட்டணும், அதாவது நம்ம புதுசாக வண்டி எடுக்கிறோம்னு வைங்களேன், அதில் வந்துட்டு ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அந்த வண்டி எடுத்து நம்ம வாட்டி நம்ம சுற்றிட்டு இருப்போம், சரி யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா 10,000 ரூபா ஃபைன் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டிக்கு வந்துட்டு பிடிங்கி வச்சுக்குவாங்க, நீங்கள் கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு புது வண்டியாக இருந்துச்சா நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஓட்டிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பதிவேன் இல்லாமல் வாகனம் ஓட்டுறது, அதுவும் இதோட சேர்ந்து தான், இது வந்து 2-வீலருக்கானது. பார்த்திங்கன்னா 2,500 ரூபா வரைக்கும் ஃபைன் போடுறாங்க பதிவேன் இல்லாமல். இந்த சிலர் வந்துட்டு இன்னொன்று பண்ணுவோம், நான் R15 மாதிரி பைக்ஸுக்குனா பார்த்திங்கன்னா அந்த மறுகாடு வந்துட்டு மடிச்சு விட்டு போகிற மாதிரி தான் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்பர் பிளேட் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மாற்றிடுங்க, அது மாற்றாமல் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு 2,500 ரூபா ஃபைன் வரும். படியிலோ அல்லது வாகனத்தின் கூரையிலோ, அதாவது மெயினான டாபிக் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் கூட இறந்துட்டாப்புல ஸ்டெப்ஸில் தொங்கிட்டு போய் கீழே விழுந்து, அதனால் ஸ்டெப்ஸில் நீங்கள் தொங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ருபீஸ் வரைக்கும் ஃபைன் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் 500 ருபீஸ் வந்துட்டு ஃபைன் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே வந்துட்டு இப்போ வந்து ஒரு அஜாக்கிரதையாக யார் கூட பேசிக்கிட்டு நீங்கள் பாட்டிக்கு பின்னாடி திரும்பி இது கூட வரவங்களோட பேசிக்கிட்டு இது வண்டியில் போகும்போது சரியாக கவனிக்காமல் அஜாக்கிரதையாக வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு 1,000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க.
அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்துட்டு இடையூறு நீங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து வாகனத்தை ஓட்டினீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு 500 ரூபீஸ் வரைக்கும் ஃபைன் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது கட்டாயம் போடுவாங்க. அதே மாதிரி சாலை வீதியில் வந்துட்டு மதிக்க சொல்லியிருக்காங்க, விபத்துக்கள் தவிர்ப்புன்றிருக்காங்க. இன்னொன்று விபத்துக்கள்னு சொல்லணும்னா ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்துட்டு போடலை. என்னென்னா ஆம்புலன்ஸுக்கு வந்து இன்றைக்கி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொன்னது வந்துட்டு ஆம்புலன்ஸை யூஸ் பண்ணி நிறையா பேர் வந்துட்டு அது கூடவே ட்ராவல் பண்ணி அதுக்கு ஆம்புலன்ஸுக்கு வந்துட்டு இடைஞ்சல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விதத்தில் ஆம்புலன்ஸுக்கு இடைஞ்சல் பண்ணினீங்கன்னா 10,000 ரூபீஸ் வரைக்கும் யோசிக்காமல் ஃபைன் போடுவாங்க. சிக்னலில் செக் பண்ணி வண்டியை வந்துட்டு பிடிங்கி வச்சுருவாங்க. கோர்ட்டில் போய் நீங்கள் ஃபைனை கட்டிட்டு தான் நீங்கள் அதுக்குனா வண்டி எடுக்க முடியும். மிச்சத்துக்கு கூட சார்ஜ் ஷீட் கொடுப்பாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் போய் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், வண்டி வந்து உங்கள்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆம்புலன்ஸுக்கு டெலிவரி பண்ணும்போது வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்க யாருக்காவது எதுவும் அஃபெக்ட் ஆச்சுனாலும் வந்துட்டு அது நீங்கள் தான் பொறுப்புங்கிற மாதிரி 10,000 ரூபீஸ் வரைக்கும் இமீடியட் ஃபைனு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைனை வந்துட்டு நீங்கள் கட்டிட்டு தான் கோர்ட்லேருந்து வண்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபைனை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நடந்துக்கோங்க. இது வந்துட்டு பொசுக்குன்னு வந்துட்டு நிறையா பேர் வந்து ஹெல்மெட்டை டேங்கில் வச்சுட்டு தான் போகிறோம். நீங்கள் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு டேங்கில் வைக்காதீங்க. நானும் முதற்கொண்டு எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். நான் ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டுட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாரும் வந்து ஃபைன் அவாய்ட் பண்ணணும்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க, லைசன்ஸ் வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் வண்டிக்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெயினான விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி விஷயத்தையும் கூட நீங்கள் அடிஷ்னலாக கூட வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்டாலுங்கம்மா வண்டிக்கு வந்து சைடு மிரர் போட்டுக்கோங்க. சைடு மிரர் இல்லைனாலும் ஒரு 500 ரூபீஸ் வரைக்கும் ஃபைன் சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சைடு மிரரை பற்றி சொல்ல, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சைடு மிரர் வச்சுக்கோங்கிறதுக்காக சொல்கிறேன். சைடு மிரர் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஃபைன் சம்மந்தமாக வந்துட்டு உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட திருப்பூர் பிரதர்ஸ் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.